மூன்றாவது விக்கெட்டும் காலியா. இதை எதிர்பார்க்காத திமுக. படிச்சு படிச்சு சொன்னாங்களே, ஜாக்டோ ஜியோ என்பது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு வரும் கூட்டமைப்பு. இவர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் முன்னெடுக்கும் நீண்டகால கோரிக்கைகளில் ஒன்று பழைய ஓய்வூதிய திட்டம். தற்போது அமலில் புதிய ஓய்வூதிய திட்டம் பல்வேறு விதங்களில் ஏமாற்றம் அளிக்கிறது என்று கூறுகின்றனர். பணி ஓய்விற்கு பின்னர் மாதந்தோறும் கிடைக்கும் ஓய்வூதியம், படித்தொகை உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் தான் இருக்கிறது. இதனை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் அரசு தரப்பு நிதி நெருக்கடியை காரணம் காட்டி அலைக்கழித்து வருகிறது. இது தவிர பணி வரன்முறை, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரம் செய்தல், சம வேலைக்கு சம ஊதியம் போன்ற கோரிக்கைகள் ஜாக்டோ ஜியோ சங்கத்தின் போராட்ட குரலாக ஒலித்து வருகிறது. இந்த நிலையில் புத்தாண்டு முதல் போராட்டத்தை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்துள்ளனர். வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும். அதன் பிறகு பிப்ரவரி 26ஆம் தேதியிலிருந்து தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளனர். இதற்கிடையில் சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்புடன் அமைச்சர்கள் எஸ் முத்துச்சாமி, ஏவா வேலு, அன்பில் மகேஷ் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்த சூழலில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா கடிதம் ஒன்றை அனுப்பி அரசு ஊழியர்களை எச்சரித்துள்ளார். தமிழக அரசு விதிப்படி அரசின் செயல்பாட்டை பாதிக்கக்கூடிய வகையில் எந்தவித வேலைநிறுத்தம், ஆர்ப்பாட்டம், போராட்டங்களிலும் அரசு ஊழியர்கள் ஈடுபடக்கூடாது, ஈடுபடுவதாக பயமுறுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் அரசின் விதிகளை மீறியதற்கு சமம். அதன் பிறகு போராட்டத்தில் ஈடுபடும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே வரும் 15ஆம் தேதி அரசு ஊழியர்கள் பணிக்கு வரவில்லை எனில் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். அன்றைய தினத்திற்கான ஊதியம் வழங்கப்படாது. மருத்துவ விடுப்பு உள்ளிட்ட எந்தவித விடுப்பும் அளிக்கக்கூடாது. துறை சார்ந்த ஊழியர்கள் பணிக்கு வந்திருப்பதை அன்றைய தினம் காலை 10:15 மணிக்குள் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். இந்த கடிதம் தமிழக அரசின் அனைத்து துறை செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஒருபுறம் இந்தியாவின் நம்பர் 1 மாநிலம் என மாரதொட்டி கொள்ளும் திமுக அரசு, மறுபுறம் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அரசு ஊழியர்களை ஏமாற்ற நினைக்கிறது என்ற குற்றச்சாட்டு வலிக்கிறது. மேலும் அரசியல் ரீதியாக திமுகவிற்கு துணை நின்றதாக கூறப்படும் அரசு ஊழியர்கள், குறிப்பாக ஜாக்டோ ஜியோ அமைப்பு திமுக அரசின் இந்த போக்கால் அதிமுகவின் ஆதரவை நாட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த செய்திதான் திமுக கூடாரத்தில் பெரும் சர்ச்சையான பேசுபொருளாகியுள்ளது என அரசியல் நோக்கர்கள் பலரும் கூற தொடங்கியுள்ளனர். பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியதும் வெளிப்படையாக இஸ்லாமிய அமைப்புகள் பல அதிமுகவின் பக்கம் செல்ல, கிறிஸ்தவ அமைப்புகள் எடப்பாடி பழனிசாமியை அழைத்து மாநாடு நடத்த, தற்போது அரசு ஊழியர்களும் அதிமுகவின் பக்கம் செல்ல இருப்பது திமுகவை பொறுத்தவரையில் பெரும் இழப்புதான். திமுகவின் பலம் என்று சொல்லப்பட்ட விஷயங்களே தற்போது அதிமுகவின் பக்கம் செல்வதால் ஏற்படும் விளைவை வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எதிரொலிக்கும் எனவும் கருத்து தெரிவிக்கின்றனர். படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920173975517.